மகாபாரதத்தில் கெட்டவராக சித்தரிக்கப்படும் துரியோதனன் நட்பிலும் இல்லற வாழ்விலும் அரசாட்சியிலும் மிக சிறந்தவராக இருந்தார் துரியோதனனோட அன்பிற்கு சிறந்த உதாரணமா இந்த கதை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த பதிவுல பானுமதி தன்னோட குழந்தைகளை பெற்றெடுக்கும் நேரத்தில் துரியோதனன் செய்தது என்ன என்பதைப் பற்றியும் இவங்களுக்கு பிறந்த இரட்டையர்களான லக்ஷ்மணையும் லக்ஷ்மணகுமாரனும் பிறந்த பிறகு கர்ணன் துச்சாதனன் போன்றோர் என்னெல்லாம் சொல்கிறாங்க என்பதை பற்றி தான் ஒரு மூணு எபிசோட்ல பார்க்க போகிறோம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் தினமும் போற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் வீடியோவை முழுமையா பாருங்க அப்பதான் துரியோதனன் எவ்வளவு பாசமானவர் என்பது உங்களுக்கு தெரியும் பானுமதியோட பிரசவத்தின் போது அந்த அறையில மாதா காந்தாரி துச்சாதனன் மனைவியான சந்திரமுகி மற்றும் துச்சலை இவங்க அனைவரும் இருந்தாங்க அந்த மரண வழியிலும் நீண்ட நாட்கள் பிரிந்த காதலி காதலனை தேடுவதை போ போல பானுமதி துரியோதனனை தேடிக் கொண்டிருந்தாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு குழந்தையோட அழுக்குரல் கேட்குது அரண்மனையோட பிரசவ அறைக்கு வெளியில குறுக்கும் நெடுக்குமாக நடந்துட்டு இருந்த துரியோதனனோட செவிகள்ல குழந்தையோட அழுக்குரல் கேட்குது அந்த குரலை கேட்டு தாங்க முடியாம கையை கடித்துக் கொண்டு நின்னுட்டு இருந்தாரு துரியோதனன் மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர் வர சிலை போல அப்படியே நின்று கொண்டிருந்தாரு துரியோதனன் அந்த அறைக்கு உள்ள வரதுக்கு துரியோதனனோட பாதங்கள் ஏங்கி தவிச்சாலும் அரண்மனையோட உயர்குல பெண்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருந்ததால பானுமதியை வந்தடைய முடியாம நாகரிகம் காரணமா வாசல் வரை வந்தவன் மேலும் முன்னேற முடியாம நிற்க கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மெல்லிய அழுக்குரல் கேட்குது இ இரண்டு குழந்தைகளா அப்படின்னு கண்ணெல்லாம் ஆனந்தம் மழை பொழிய இரட்டிப்பு சந்தோஷம் வந்தது போல உணர்ந்த துரியோதனன் அதற்கு மேலும் தாங்க முடியாம பானுமதியை காண வேண்டும் அப்படின்ற துடிப்புல இடம்பொருள் ஏவல் அனைத்தையும் மறந்து பானுமதி இருக்கும் பிரசவ அறைக்கு வந்தாரு அந்த படுக்கையில தளர்ந்த கூந்தலோடும் சோர்வடைந்த விழிகளுமாக படுத்து கொண்டிருந்தாங்க பானுமதி பானுமதி விழிகளோடு தன்னோட விழிகளையும் கலந்தாரு துரியோதனன் துரியோதனனுக்கு துச்சலை மாதா காந்தாரி சந்திரமுகி அப்படின்னு அனைவரும் இருந்தாலும் அவர்களை பார்க்கும் எண்ணமே இல்லாம போர்க்குளம் விட்டு வெற்றி வாகை சூடி வரும் போர் வீரன் மகிழ்ச்சியை துரியோதனனோட முகத்தில் காண விழிகளாலேயே பானுமதியை அள்ளி அணைத்து கொண்டாரு துரியோதனன் அவனுக்கு தான் அப்பாவாக போகிறோம் என்பதிலும் சிசுக்களின் முகம் காண பேராவல் இருந்த போதிலும் இவை அனைத்தையும் விட பானுமதியோட நலம் காண ஓடோடி வந்ததில் அனைவருக்கும் புரிந்தது துரியோதனனோட அன்பும் பானுமதி மேல் வைத்திருக்கும் காதலும் துரியோதனன் பானுமதி அருகில் வந்து அவரோட கண்களில் கண்ணீர் வர பானுமதி தன்னோட மெல்லிய விரல்களால துரியோதனனோட கண்ணீரை துடைத்து விட்டாங்க அப்ப துரியோதனன் தழுதழுத்த அன்பு குரல்ல போதும் பானுமதி இந்த ஒற்றை பிரசவமே போதும் இனி என்னால் உனக்கு துயரம் வேண்டாம் உன் அவஸ்தையெல்லாம் போதும் அப்படின்னு சொன்னபடியே கண்கள் மூடி பானுமதியோட கைகளில் முத்தம் பதித்தான் துரியோதனன் பானுமதியோட பிரசவத்துக்கு சிறிது வாரங்களுக்கு முன்னாடிதான் இந்திரபிரஸ்த அவையில துரியோதனன் தரையென நினைத்து தண்ணீரில் விழுந்தது திரௌபதி சிரித்துக்கொண்டு கொண்டு குருடனின் மகன் குருடன் அப்படின்னு சொன்னது இது எல்லாம் நடக்கும் அந்த சமயத்துல அவமானத்தால அக்னி பிரவேசம் செய்ய போகிறேன் அப்படின்னு தீர்மானித்த துரியோதனனோட மனம் இன்ப பிரவாகத்தால தள்ளியது துரியோதனோட இரு குழந்தைகளோட பிறப்பு அவரோட புண்பட்ட மனதுக்கு அந்த மகாதேவனே தந்த அன்பு வரம் அப்படின்னு காந்தாரி சொல்றாங்க பானுமதியோட கைகளையே நீண்ட நேரமா பற்றிக்கொண்டு பாசத்தில் தொலைந்திருந்த துரியோதனனை நோக்கி ஒரு குரல் எழுந்தது அதுதான் மாதா காந்தாரியோட குரல் புத்திரா உன் காதல் மனைவியை பார்த்தது போதும் உன் குழந்தைகளையும் காண்பாயாக அப்படின்னு கண்களை வஸ்திரத்தால் கூட கட்டியிருந்தாலும் சுற்றி சுற்றியிருப்பவையை உணறு மாற்றல் பெற்றவராக இருந்த காந்தாரி கூறியதைக் கேட்டு துரியோதனன் திடுக்கிட்டு அவன் கண்களில் வழிந்தோடும் ஆனந்த கண்ணீர் மறைந்து புன்னகை பூத்தாறு இதுதான் பானுமதியோட பிரசவத்தின் போது துரியோதனன் கூறிய வார்த்தைகளும் அங்கு நடந்த நிகழ்வுகளும் இது வெறும் மகாபாரத கதை மட்டும் இல்லங்க துரியோதனனோட நற்குணம் அவரு தன்னோட மனைவி மேல் கொண்டிருக்கும் அன்பு இது கதை மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னோட இணையை எப்படி பார்த்து எப்படி நடந்துக்கணும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் துரியோதனன் நாளைக்கான பதிவுல துரியோதனன் தன்னோட இரட்டை குழந்தைகளை பார்த்த போது நடந்த அற்புதத்தை பற்றியும் அப்ப கர்ணன் துச்சாதனன் போன்றோ துரியோதனனை கேலி செய்வதை பற்றியும் நாளைக்கான பதிவுல விரிவா பார்ப்போம் மிஸ் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி